ஐயா, நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்கய்யா. அவர் வந்து சிறு தொழில் பண்ணிட்டு இருந்தாருங்கய்யா. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. தொழில் பண்ணிட்டு இருந்தாரு. கடன் வச்சிருந்தாருங்கய்யா. கடன் வச்சிருக்காருங்க. கடன் வச்சிருக்காரு. ஒரு ஹோட்டல் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இருந்த லாக்டவுனில் அவரால் சமாளிக்க முடியாமல் கடையை வந்து மூடிட்டாருங்கய்யா. அவருக்கு இருந்த வருமான சோர்ஸே அது ஒன்று தாங்கய்யா. இப்போ வந்து ஃபேமிலியிலையும் வந்து பசங்களை படிக்க வைக்கணுங்கய்யா. ஸோ வந்து இப்போ என்ன அப்படின்னா, பொருளாதாரத்துக்கு ரொம்ப நிதி நெருக்கடியாக இருக்கிறாருங்க. கடன் வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னாலும் அந்த வேலைக்கு போய் அந்த கடன் எல்லாம் கட்ட முடியாதுங்க. கடன் கொடுத்தவங்க வந்து திரும்ப கேட்குறாங்க, கொடு அப்படின்றது அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வாடகையும் கொடுக்க முடியல. ஸோ ஃபேமிலியும் ரன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கய்யா. ஸோ சுற்றி சுற்றி எல்லா பக்கமும் வந்து லாக்கில் இருக்குதுங்கய்யா. படிக்கிறதுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியே வர்றதுங்க? ஏன்னா இது வந்து சிந்தனை வந்து நிற்காம ஓடிக்கிட்டே இருக்குதுங்க, தூக்கம் வர்றதில்ல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிற ஒரு மனிதன் எப்படி இதிலிருந்து, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்ம புரிதல் மூலமாக வெளியே வர்றதுங்கய்யா சொல்லுங்கய்யா. அதாவது ஒரு நல்ல கேள்வி. ஏன் நல்ல கேள்வின்னு சொல்கிறேன்னு சொன்னால், இதே மாதிரி கேள்வியை நிறைய பேர் ஏன்ட்டே கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல முடியலை. காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க மன அழுத்தத்தில் தான் அந்த கேள்வி கேட்குறாங்க, கண்ணீர் விட்டுட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற பாணி தான் அதிகமாக இருக்கும் அட்வைஸ் பண்ணுற பாணியை விட. அதனால் ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்ல முடியலை. அதனால் இதை கூட ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்ம அவங்களுக்கே சொல்கிற மாதிரி கூட இதை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நம்முடைய ரோல் என்ன? அதாவது நம்ம ஒரு சிக்கல், நான் தான் அந்த சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்கிறேன். இப்போ என்னுடைய ரோல் என்ன? நான் ஏற்கனவே நம்ம ஒரு உதாரணம் சொல்லியிருப்போம். ஒரு 100 பேர் நம்ம வேலை பார்க்குறோம். நம்ம 100 பேரில் ஒரு ஆளாக நம்மளும் வேலை பார்க்குறோம். ஒரு கம்பெனியில், பெரிய கம்பெனி, நாம் ஒரு 100 பேர் ஒரு குரூப்பாக வேலை பார்க்குறோம். இன்னும் நிறைய நூற்றுக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. நம்ம ஒரு 100 பேர் ஒரு குரூப்பாக வேலை பார்க்குறோம். 100 பேருக்கும் ஒரு இம்மிடியட் சுப்பீரியர் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய கண்ட்ரோலில் தான் நம்ம 100 பேரும் வேலை பார்க்குறோம். அந்த இம்மிடியட் சுப்பீரியர் இருக்கிற மேனேஜர் எப்படின்னு சொன்னால், 1 நம்பர் சிடுமுஞ்சி மேனேஜர். எப்போவுமே சிடு சிடுன்னு நின்றுக்கிட்டே இருப்பார். இப்போ அவர்கிட்ட நாம் வந்து ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும்னு சொல்லி கேட்டோன்னு சொன்னால், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். இப்போ நமக்கு வந்து 10 நாள் லீவ் வேணும். லீவ் சேங்ஷன் பண்ணுற பொறுப்பு அதாரிட்டி அவர் தான், அந்த சிடுமுஞ்சி மேனேஜர் தான். 1 நாள் லீவ் கேட்டாலே வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறவர், 10 நாள் லீவ் வேணும்னு சொல்லி லீவ் லெட்டர் கொடுத்தா என்ன பண்ணுவார்? ஆனால் அவர்கிட்ட நாம் வந்து 10 நாள் லீவ் சேங்ஷன் வாங்கி வாங்கிட்டு வந்துடுறோம். இது எப்படி சாத்தியம் பார்த்தா, இது எப்படி சாத்தியமே இல்லைன்னுட்டு தான் நம்ம எடுத்தெடுப்பில் நம்ம அப்படி தான் சொல்லிடுவோம். ஆனால் நடந்தோம், அதை நம்ம முடித்து வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ இதில் இங்கே என்ன, எப்படி செயல்பட்டால் அது வாங்குறதுக்கு சாத்தியம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், அதை தான் நம்ம வந்து இந்த டோட்டல் மைண்டுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த முழு மனம் செயல்பட்டால் மட்டும்தான் இது சாத்தியம். நம்ம கான்சியஸ் மைண்டு முழு மனம்னு சொல்லி ரெண்டாக பிரித்து நம்ம பேசுகிறோம். இந்த கான்சியஸ் மைண்டுங்கிறது எப்போவுமே கணக்கு போடும், இது இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும்னு சொல்லி கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தோன்னு சொன்னால் அது ஒரு காரியத்தையும் சாதிக்காது. ஆனால் அந்த டோட்டல் மைண்டினுடைய பொறுப்பில் நம்ம செயல்படும் பொழுது, அந்த டோட்டல் மைண்டு நம்ம கான்சியஸ் மைண்ட் மூலமாக தான் செயல்படுது. இருந்தாலும் அந்த டோட்டல் மைண்டு மூலமாக, அந்த கான்சியஸ் மைண்டு, அந்த டோட்டல் மைண்டே கான்சியஸ் மைண்ட் மூலமாக செயல்படும் பொழுது, அந்த டோட்டல் மைண்டுடைய செயல்பாடாகவே இருந்திருக்கும்போது நடக்க முடியாதவங்க கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து இப்படி ஆகிட்டது அப்படி ஆகிட்டேன்னு சொல்லி கணக்கு போட்டுகிட்டே இருக்கிறதோட, நம்ம செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் முழு ஈடுபாடோடு நம்ம செய்கிறோம். அவ்வளோதான். அது டோட்டல் மைண்டு பொறுப்பில் விட்டுட்டு, டோட்டல் மைண்டினோட ஒரு பகுதியாக இருந்துக்கிட்டு நாம் செயல்படணும். நாமளே நாம் தான் மட்டும்தானிட்டு நினச்சி நமக்கு இப்படி எட்டக்கூடியது தானே, இந்த 1 நாள் லீவ் கேட்டாலே குதிப்பார், 10 நாள் லீவில் தரவே மாட்டார்னு சொல்லி நீங்கள் தயங்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், லீவ் லெட்டரே பிரசன்ட் பண்ணாமல் கூட போயிடுவீங்க. அதனால் நீங்கள் அது அவர் நீங்கள் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி நீங்கள் இது பண்ணி அவர் குதிக்க தான் செய்வார். டோட்டல் மைண்டு அவர்கிட்ட சாங்ஷன் பண்ணி வச்சிருவோன்னு சொல்லி என்ன தேவை பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு தைரியமாக போயிட்டீங்கன்னு சொன்னால்,
அவர் குதிக்க தான் செய்வார், நாமளும் என்ன ஒன்று பண்ணி எப்படியோ பண்ணி முடிச்சு காரியத்தை முடிச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் சரி, டோட்டல் மைண்டுங்கிறது அது நமக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்கும். ஒரு இதில் வந்து கான்சியஸ் மைண்ட் வந்து அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக, அதனுடைய ஏஜெண்ட்டாக இருந்து செய்ய வேண்டிய செயலில் முழு ஈடுபாடோடு செஞ்சோன்னு சொல்லி சொன்னால், எந்த இது அது தீர்க்க முடியாத பிரச்சனைட்டு கிடையாது, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இது தீர்ந்துருமா தீர்ந்தில்லையான்னு சொல்லி கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான்னு சொன்னால் ஒரு வேலையும் நடக்காது. அதனால் நம்ம என்ன முடியும் அதை நம்ம செய்யணும். முடியாததையும் கணக்கில் எடுத்தான்னு சொன்னால் முடியாதுங்கிற ரிசல்ட்டு தான் வரும். அப்போ முடியாதுங்கிற ரிசல்ட்டோட எப்படி நாம் வந்து செயல்பட முடியும்? அதனால் ரிசல்ட்டு பிரச்சனையான மேட்டர் தான், இருந்தாலும் நம்மளால் முடியாது, டோட்டல் மைண்டால் எது வேணாலும் முடியும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் நான் அதனுடைய பகுதியாக இருந்து நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்வோம். இங்கும்போது செய்ய வேண்டிய பணிகளை முழு ஈடுபாடோடு நம்ம செய்கிறோம். அப்படி செய்கிறது நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் சொல்யூஷனை கொடுக்கும். ரெண்டாவது, நீங்கள் மனசளவில் நீங்கள் ஓகே ஆகிட்டீங்கன்னாலே செயல் ஒன்றும் அறியாமலே வரும். சில நேரங்களில் பிளஸ்ஸிங்ஸாக கூட சில நேரங்களில் வந்து சில, அதான் அந்த டோட்டல் மைண்டு போக காஸ்மிக் மைண்டும் கூட ஒன்றும் பேக்ரவுண்டில் இருக்குது. அது நமக்கு யாருக்குமுடைய கண்ட்ரோல்லையுமே இல்லை, அது அதனுடைய கண்ட்ரோலில் தான் நாம் இருக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த காஸ்மிக் மைண்டே கூட ஏதோ நம்முடைய பல முந்தின அந்த இதுகளில் கூட இருக்குது. நம்ம சஞ்சீத கர்மாவில் இருந்து கூட சில பிளஸ்ஸிங்ஸை கூட அது நமக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம். அதனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்கள் டோட்டல் மைண்டை நம்பி முழு ஈடுபாடோடு நீங்கள் செய்ய வேண்டிய செயல்களில் ஈடுபட்டீங்கன்னு சொன்னால், மனசளவில் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஆயிடுவீங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு சூழ்நிலை நல்லா வரும், பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும்.